வணக்கம் நண்பர்களே, நான் இப்போ இன்றைக்கி காட்ட போகிறது வித்தியாசமான ஒரு முட்செடி தான். இதுக்கு பேர் சங்கலை. சங்கலை தின்னா உடம்பு வெங்கலை மாதிரி வரும். அதாவது எங்கள் இந்த தஞ்சாவூர் தாலுக்கா பட்டுக்கோட்டை, இந்த தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுக்காவில் ஒரு இது உண்டு, பழக்கம் உண்டு. அதாவது என்னென்னு கேட்டால், பெண்களுக்கு பிரசவமானதுக்கு அப்புறம் அதுலேருந்துட்டு ஒரு 20 நாள் வரைக்கும் நாட்டு மருந்து குழம்பு தான் வச்சு கொடுப்பாங்க. அப்போ அந்த நாட்டு மருந்து குழம்பில் அது என்ன சாதி மதம் அதெல்லாம் ஒன்றும் இது இல்லை, இது எல்லோரும் அந்த நாட்டு மருந்தை எடுத்துக்கிடுவாங்க. 30 நாள் 48 நாள் நாளைக்கு கூட சாப்பிடுவாங்க. அப்போ அதில் வந்துட்டு அவங்களுடைய மெயின் பொருள் வந்துட்டு இப்போ நான் வெஜிடேரியன் கருவாடு இந்த மாதிரியெல்லாம் சேர்த்துக்கிட்டு, கண்டத்து திப்பிளி குச்சி இந்த மாதிரியெல்லாம் சேர்த்துக்குவாங்க. அதில் வந்துட்டு இந்த இலை, இந்த இருக்கு பார்த்தீங்கள, இது வந்துட்டு இந்த இலையோட கார்னர், இந்த கூரிய பகுதி வந்து முள், இது இப்போ நல்லா பார்த்தியெல்லாம் தெரியும், முள் வரும். இது வந்துட்டு இந்த செடியே கார முள் மாதிரி தான் இருக்கும், மர்க்கார மாதிரி இருக்கும். இந்த இலையை வந்துட்டு, இந்த இலையை குழம்புல வந்துட்டு, அதாவது ஒரு நம்ம வந்துட்டு அந்த கெட்டி உருண்டைன்னு சொல்கிறோம்ல, சின்னமாக உருண்டை, இந்த கடையில் விற்கும்ல 2 ரூபா உருண்டை, அது அளவுக்கு சைஸுக்கு அளவுக்கு ஒரு பொண்ணுக்கு, அந்த பொண்ணுக்கு குடல் பிரசவம் பொண்ணுக்கு ஒரு நாளைக்கு அந்த உடலில் சேர்ந்துச்சுன்னா அந்த பிரசவ வழியினால் ஏற்பட்ட வேதனை, அந்த அழுக்கை இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து உடல் வழியில் அழுக்கை, அது போய் அந்த பெண்ணுக்கு வந்துட்டு கர்ப்பப்பை சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளையும், அதில் பாக்கி அந்த பாக்கி நஞ்சு கிஞ்சில் ஏதாவது சம்டைம்ஸ் இருக்கலாம் தானே பேலன்ஸ், அந்த பெண்டிங் கிண்டிங் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி அந்த பெண்ணை வந்து தேக ஆரோக்கியத்தோடு மீண்டும் அந்த பெண் ஒரு நல்ல ஒரு திராகார்த்தமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை தர்ற இலை தான் இந்த சங்கலை. அப்போ இந்த சங்கலையை வந்துட்டு அதுக்காக வந்துட்டு ஆண்கள் சாப்பிடக்கூடாதா சார் அப்படின்னு கேட்க வேணாம், இது நாங்கள் கூட துவையெல்லாம் அரைச்சி தான் சாப்பிடுவோம். இது கொஞ்சம் வெடுத்த மாதிரி ஒரு வாசனை இருக்கும், ஸ்மெல்லு. இப்போ இதை நீங்கள் கிள்ளி கசக்கி மோந்து பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு இது ஒரு இதை கசக்கி இப்படி கசக்கிட்டு மோந்து பார்த்தோம்னா அது ஒரு ஸ்மெல் வரும். ஸோ இந்த இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம மாதத்தில் ஒரு மாதத்தில் 3 முறை, இதை வந்து வாரத்தில் 1 முறை இந்த சங்கலை குழம்ப, சங்கலை குழம்போ சங்கலை துவையலோ சங்கலையை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு 20 கிராம்லேருந்து 50 கிராம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு 50 கிராம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம உடம்பில் உள்ள அசுத்த நீரெல்லாம் வெளியேறி நம்மளுடைய கணையங்கணையம் எல்லாம் மண்ணீரல் எல்லாமே நல்லபடியாக மிகச்சிறந்த வேலைகளை செய்யக்கூடும். இந்த கிட்னி இப்போ வந்துட்டு டயாலிசிஸ் பண்ணுறவங்களுக்கு, பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு, அதாவது வந்துட்டு கிட்னி வந்துட்டு பழுதாகி அதுபோல் டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த இதில் வந்துட்டு துவையலை நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கணும். வதக்கிட்டு இதை வந்துட்டு அரைச்சி நம்ம இந்த முள்ளை வந்துட்டு இலையை மட்டும் இப்போ இதோட கட் பண்ணி எடுத்துக்கிட்டு போகணும். எடுத்துகிட்டு போய் இந்த இலையை மட்டும் பறித்து நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கிட்டு அதை துவையல் அரைச்சி கொஞ்சம் நுண்டு புளி இந்த இது மற்ற ஐட்டங்களை மிளகாய் இதை சேர்த்து அரைச்சி அவருக்கு வந்துட்டு சாப்பாட்டில் பிணைஞ்சு அதோட தயிர் கூட சேர்த்துக்கலாம் தான். தயிர் வந்துட்டு இந்த தயிரில் போட்டு அந்த துவையலையும் போட்டால் கொஞ்சம் இதோடய கண்டென்ட்டை நம்ம வந்துட்டு அதிகப்படுத்திக்கிடலாம். அதாவது வந்துட்டு இப்போ ஒரு 100 கிராம் சோறு சாப்பிட்றதுக்கு தான் முடியும் அப்படின்னு சொன்னால், அவருக்கு இதில் வந்து 50 கிராம் துவையல் சேர்க்குறப்ப உரப்பு கூட இருக்கும்னு வேண்டான்னு சொல்கிற மாதிரி இருக்கப்போ தயிரை நம்ம சேர்த்துக்கிட்டு ஆட் பண்ணிவிட்டு அவரை வந்துட்டு நார்த்தங்காய் ஊறுகாய், நீங்கள் வந்துட்டு தாளித்த ஊறுகாய் இல்லை வெயிலில் காய வச்ச ஊறுகாய், இந்த நார்த்தங்காய் ஊறுகாயை வந்துட்டு நம்ம வந்துட்டு வாயில் வச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா எச்சில் கலகலன்னு சுரக்கும். அந்த எச்சில் தான் நம்மளுக்கு வந்துட்டு இப்போ சிறு குழந்தையிலேருந்துட்டு பெரியவங்க வரைக்கும் எச்சில் சுரக்காமல் தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். காரணம், நம்ம டிவியை பார்த்துக்கிட்டோ இதையே பார்த்துக்கிட்டு சாப்பிட்றோம். ஸோ அந்த எச்சில் தான் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அந்த ஆசிட்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்தீரணத்துக்கு தேவையான எச்சில் சுரக்காததுனால தான் நம்மளுக்கு வந்துட்டு சர்க்கரை சுகர். ஸோ இது போல் வந்துட்டு நம்ம இந்த இலையை நம்ம
அவங்களுக்கு கொடுக்கும்போது அவர்களுக்கு சேர்த்து ஒரு நார்த்தங்காய் ஊறுகாயில் ஒரு துண்டு, அதாவது வெறும் வெயிலில் ஊற வச்சு காய வச்ச, ஊற வச்சு அவிச்சு ஊற வச்சு காய வச்ச நார்த்தங்காய் துண்டு ஒரு துண்டு கொடுத்தோம்னா அவருக்கு வந்துட்டு ஒரு 45 நாள் இதை கொடுத்து பாருங்கள், நீங்களே சொல்லுவீங்க. அப்புறம் வந்துட்டு தட் இஸ் த ட்ரூத். அதனாலங்க நம்மளுக்கு நோய் இருக்கே அப்படிங்கிறதுக்காண்டி பயந்து அங்கே போய் இங்கே போய் சாப்பிட்டு டயாலிசிஸ் தோல் ஷோல்டரில் பண்ணி அப்புறம் கையில் பண்ணி அதெல்லாம் பண்ணாமல் பண்ணுறது பண்ணிக்கிட்டு இருக்கவங்க கூட இதை வந்துட்டு முயற்சி பண்ணுங்கள், நீங்கள் வந்து வெற்றி பெறலாம். நண்பர்களே, இந்த சேனல் உங்களுக்கு பிடிக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதை வந்துட்டு ஊக்குவீங்க, ஷேர் பண்ணுங்கள். யாராவது வந்துட்டு இதுபோல் வந்துட்டு நோய்வாய் பலவீனப்பட்ட உடம்புக்காரங்களுக்கு வந்துட்டு இதை 45 நாளைக்கு சாப்பிட்டா முறுக்கேறின பாடியாக வரும், சங்களை சாப்பிட்டா வெங்கலமாகவும் உடம்பு, இது வந்துட்டு சித்தர்களோட வாக்கு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. இதுதான் செங்கலை, இந்த செங்கலையை நல்லா பார்த்துக்குங்க. இதுதான் செங்கலை, இது வந்துட்டு ஒரு ஸ்மெல் வரும், இதில் முள் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு இலைக்கும் ரெண்டு ரெண்டு முள்ளோ 4 முள்ளோ இருக்கும். ஒரு இலை டு இன்னொரு இலை வரும்போது 4 முள் இருக்கும், சரியா? ரெண்டு இலை வரும், அது 4 முள், ரெண்டு இலை 4 முள். இது வந்து செங்கலை. இந்த செங்கலை இது இங்கே வந்துட்டு இது காடாக இருக்குது. தேவைப்படுறவங்க எங்கள்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், நாங்கள் உங்களுக்கு அதை நிழலில் உணர்த்திய பேக்கேஜ் அப்படி அனுப்பி வைக்கிறோம். நீங்கள் அந்த காஞ்சதையும் நம்ம உரைச்சி அதே போல் நம்ம வந்துட்டு துவையல் அரைச்சி சாப்பிடும்போது அதே பச்சையை சாப்பிட்றதுக்கான முழு வீரியமும் கிடைக்கும் நண்பர்களே. ஜெய் ஸ்ரீராம், ஆல் தி பெஸ்ட்.